ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான க்ரீன் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூறானதும் கொஞ்சம் பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்குள்ளே நம்ம க்ரீன் சிக்கன் பண்ணுறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சியில் 1 கப் க்ளீன் பண்ண மல்லி இலை சேர்த்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ண புதினா இலை சேர்த்துக்கலாம். 7 பச்சை மிளகாய், கொஞ்சம் கேஷ்யூ, 1 கப் தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்துடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பச்சை வாசனை போனதும் 1 தக்காளியை அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நான் இதில் 1/4 கிலோ நல்லா க்ளீன் பண்ண சிக்கன் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா அப்புறம் 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நாம் மூடி வச்சு லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 15 நிமிஷம் போல் ஆச்சு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள் அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டியான க்ரீன் சிக்கன் ரெடி ஆயிருச்சு. இது ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.